ஹலோ யூஸ் வந்து விடல ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டான அட்ரஸில் வந்து நீங்கள் கொடுத்து வந்து ஆர்டர் பண்ணணும்னு நினைப்பீங்க. சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீவியஸாக நீங்கள் கொடுத்த அட்ரஸ் வந்து நீங்கள் செக் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் வேறு ஒரு அட்ரஸில் இருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக இருந்த அட்ரஸில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுவீங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர்லாம் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பேச் ஆகாத வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் வந்து அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அதாவது டிஸ்பேச் ஆகிட்டு அந்த வேலை வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அது எப்படிங்கிறத நான் வந்து சர்வ் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். உங்களுடைய மொபைலில் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் வந்து மை ஆர்டர் செக்ஷன் வந்து போயிடுங்க. டாப் லெஃப்ட் சைடில் அந்த 3-dot மெனு பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மை ஆர்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த நடுவில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருக்கும். ஸோ எந்த ப்ராடக்ட்டோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஷிப்பிங் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல வந்து நியூவாக ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். எகெயின் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் டீட்டெயில்ஸில் உங்களுடைய அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஒரு அட்ரஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம், அதே அட்ரஸையும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அந்த எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதாவது ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அட்ரஸ் வந்து ராங்காக தான் கொடுத்துருந்தேன், அதனால தான் எடிட் பண்ணுறேன். ஸோ இந்த அட்ரஸுங்கிற செக்ஷனில் வந்து நான் அந்த அட்ரஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரீமாடிஃபை பண்ணி நான் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சேவ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கரண்ட்டாக இருக்க அட்ரஸ்ஸு அதுக்கப்புறம் உங்களுடைய நேமு, லேண்ட்மார்க்கு, பின்கோடு அந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு மெயினாக வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா கூட அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் டைப் வந்து ஹோம் அட்ரஸாக ஒர்க் அட்ரஸான்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து சேவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்க்ரால் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கொடுத்த அட்ரஸ் தான் வந்து அந்த இடத்துல இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு தான் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட அந்த ப்ராடக்ட் டிஸ்பேச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் விருப்பப்பட்ட அந்த அட்ரஸ்லேயே வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண அந்த ப்ராடக்ட்டே டிஸ்பேச் ஆகிட்டு அந்த வேலை வந்துட்டுருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ளிப்கார்ட் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே கல்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன்சல் பண்ணி விட்டுருங்க. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 days உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிஃபண்ட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சு வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி தான் பண்ணியாகணும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.